Hi, hello, assalamu alaikum, vanakkam, welcome to Rjcornor. Today recipe banana sweet chatti pathiri. Adhaavadhu neendra palam theenga ella vechu oru chatti pathiri panna porom. Adukku first filling ready pannidalam. Ippa adukku 3 tablespoon nei vittirukanga, konjam cashew nut fry panni eduthiralam, konjam raisin adhaiyum seithiralam. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இனி ஒரு 3 நேந்திரப்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி அதையும் சேர்த்துடலாம். கால் கப் பவுடர் சுகர். இந்த பவுடர் சுகர் வந்து இதில் வந்து ஏலக்காய் போட்டு பிடிச்சது, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இனி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அது மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். இதே மாதிரி தோசை மாவு பாத்திரத்துக்கு அடிச்சுட்டு வந்துடலாம். இனி தவறில் குட்டி குட்டி தோசைஸாக சுட்டு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சட்டி பத்திரி பண்ண போகிறோம்ல அதே பாத்திரத்தோட மெஷர்மெண்ட்டுக்கு தோசைஸை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு பாருங்கள் தோசை ஊற்ற போகிறாங்க. இப்போ ஊற்றிட்டுருக்குற அந்த தோசையை கவனிச்சிக்கோங்க, அண்ட் அடுத்து வேறு தோசையை பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா இது அவங்க ஊற்றில் அவங்க ஊற்றின தோசை ஃப்ளாப் ஆகிடுச்சு. இது வந்து மா ஹெல்ப் பண்ணது, அது பில்டர்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப தோசை மாதிரி முறிஞ்சு வரணும் அப்படியெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு குக்கான போதும். இது நம்ம ஷீட்டு வந்து இப்படி பண்ணலாம். நம்ம இனி மாவு குழச்சி சப்பாத்தி மாதிரி குழச்சி சுடுவோம்ல அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலான்னு இந்த மாதிரி பண்ணுறோம், ஷீட் ரெடி பண்ணுறோம். இனி நான் இந்த சட்டியில் தான் வந்து இங்கே வந்து சட்டி பத்திரி வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக அந்த சட்டியில் ஃபுல்லாக நெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தோசை இதே மாதிரி அந்த எக் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்லிங், கொஞ்சம் பெரிய தோசை வந்து கீழே வச்சுக்கோங்க. டெக்ரேட்டிங்காக நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த திராட்சை முந்திரியிலேருந்து எடுத்து வச்சதை அதையும் சேர்த்துடலாம். இனி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு தவை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சட்டி பத்திரி வச்சிடலாம். ஒரு 25 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 25 minutes அப்புறம் நம்மளுடைய சட்டி பத்திரி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அதாவது நம்ம ஒவ்வொரு எல்லாம் எடுத்துட்டோன்னா அது ஓட்டாமல் வரும். ஸோ இந்த டைமில் வந்து அதை ஃப்ளிப் பண்ணிடலாம். கீழே இருக்கிற தவா வந்து ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிடலாம். இதே மாதிரி அல்லது நம்ம அது ஒரு 5 minutes வச்சால் போதும். ஏன்னா நம்ம வச்சுருக்கிற திராட்சை முந்திரியெல்லாம் கரிஞ்சிரும். அதனால் இப்போ கட் பண்ணி அதோடய உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் லேயர்ஸ். ஹலோ தான் இது உங்களுக்காக. ஸோ இந்த ஸ்வீட்டான சட்டி பத்திரியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் 3 ஆப்ஷன் இருக்கு, ஆல்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க.